ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நாளைக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி வியாழக்கிழமை தமிழக அரசின் சார்பாக இந்த ஓணம் பண்டிகைக்காக 9 மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அளித்து அதற்கான அரசாணையை தமிழக அரசு வந்து கொடுத்துச்சு. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ஈரோடு, கோவை, நீலகிரி, திருப்பூர், கன்னியாகுமரி, இந்த 9 மாவட்டங்களுக்கும் ஏற்கனவே லீவ் அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. ஆனால் சில மாவட்ட ஆட்சியர் வந்து நாளைக்கு வந்து அந்த லோக்கல் ஹாலிடேஸை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு வழக்கமாக அனைத்து அரசு அலுவலகங்களும் பள்ளிகளும் கல்லூரிகளும் செயல்படும் அப்படிங்கிற அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ஈரோடு இந்த 3 மாவட்டங்களுக்குமே விடுமுறையை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. இதை தவிர்த்து வேற எந்த மாவட்டங்களுக்கு விடுமுறையை வந்து கேன்சல் பண்ணியிருந்தா இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக மற்ற 6 மாவட்டத்திற்கு நாளைக்கு வந்து ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் விடுமுறை தான். அது அல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோவில் குடமுழுக்கு திருவிழாவுக்காக உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. இந்த 7 மாவட்டத்துக்கு மட்டும் நாளைக்கு வந்து லோக்கல் ஹாலிடேஸை வந்து அதிகாரப்பூர்வமாக அப்டேட் கொடுக்கப்பட்டிருக்கு. மற்றைய மாவட்டங்களுக்கெல்லாம் வழக்கம் போல் பள்ளிகளும் கல்லூரிகளும் செயல்படும். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஓணம் ஃபெஸ்டிவலுக்காக விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு ஸ்கூல் காலேஜஸ் வைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற கமெண்ட்டை வந்து பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.